ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து எம்எஃப் ட்ராக்டர் பழைய மாடல் வந்து ஒரு ஒரு வருஷமாக ஸ்டார்ட் பண்ணாது நிற்கிட்டு அந்த ட்ராக்டர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலான் தான் பார்க்க போகிறோம். வாங்க கிட்ட வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏர் ரொம்ப செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினுக்கு வந்து ஏர் வந்து கிளியராக போகணும். டஸ்டோடு போச்சுன்னா பிஸ்டன்லாம் கார்பன் அதிகமாக படிஞ்சிட்டு பிஸ்டன்லாம் சீக்கிரம் தேவை ரிங் செட்டு. அதனால் வந்து ஏர் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம். பாருங்கள் ரொம்ப நாள் நிற்கிறதுனால கொஞ்சம் கப்பலெலாம் தண்ணி ஆகிட்டுருக்கு. ஆர் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி க்ளீன் பண்ணி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாத வண்டி ஸ்டார்ட் பண்ணாத விட்டதால் ஃபுல்லாக தண்ணி இறங்கிட்டு ஃபுல்லாக சேர் மாதிரி ஆகிட்டுருக்கு ஆயில். பாருங்கள் நெக்ஸ்ட் இந்த கப்பு வந்து கிருஷ்ணாயில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஃபில்டரையும் வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றி கப்பு வந்து பிட் பண்ணுறோம். ஏன்னா இன்ஜினுக்கு வந்து ஃப்யூரான நல்ல ஏர் போனால் தான் ஸ்டார்டிங் நல்லாகும், கார்பன் படியாது பிஸ்டனில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் ஊற்றிட்டு கப்பு வந்து பிட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஏர் நம்ம ஒர்க்கு முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் ஷெல்ஃபு. இது வந்து ரொம்ப நாளாக ஸ்டார்ட் பண்ணாத இருக்கிறதுனால பேட்ரி அதிலே இருந்ததால் போயிடுச்சு. ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு டைமு டிராக்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை ஆஃப் பண்ணாத ஒரு 6 மாதம் 7 மாதம் விட்டிங்கன்னா இந்தமாரி பேட்ரி போயிடும். அதுக்கப்புறம் நியூ பேட்ரி தான் இன்ஸ்டால் பண்ணோம். பேட்ரி வந்து போகாதுன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் ஃபுல் ஸ்பீடு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பேட்ரியும் போகாது, ஆயிலும் வந்து கலர் சேஞ்ச் ஆகாது, அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டிக் ஆகாது. பாசிட்டிவ் டைம் நேராக ப்ளஸ்ஸுக்கு மாட்டோம். பாசிட்டிவ் டைம் அது நெகட்டிவ் டைம் நெகட்டிவ் டேம் மைனஸ் நெகட்டிவ் டேம் மைனஸ் மைனஸ் வந்து நேராக வண்டியில் பாடி எத்து. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் நேராக ப்ளஸ் ப்ளஸ் வந்து அப்படியே செல்ஃப் மோட்டர் அந்த போகும். ஓகே பேட்டரி வந்து பாட்டி வச்சு ஃபிட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பேட்டரி ஃபிட் பண்ணிவிட்டு பேனட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து தண்ணி செக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாதிரி ரொம்ப நாள் நின்றுச்சுன்னா டிராக்டர் அடியில் வந்து துரு ஏறின மாதிரி ஆகிடுச்சு. அது வந்து தண்ணி அடியில் சுத்தமாக எடுத்து விட்டு புது தண்ணி வந்து ஊற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரேடியேட்டரில் ட்ரை போல்டு கட்டிட்டு தண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு புது தண்ணி வந்து ஊற்றுறோம். நெக்ஸ்ட் வந்து டீசல் ஊற்றுறோம். டீசல் ஊற்றிட்டு சுத்தமாக டீசல் இல்லைன்னா சுத்தமாக பம்பில் வந்து டீசல் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பம்ப் பண்ணணும். பம்ப் பண்ணால் தான் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகும். இது வந்து டைட்டாக ஒரு அளவுக்கு அடிக்கணும். டீசல் சுத்தமாக காலி ஆயிடுச்சுன்னா அந்த பம்ப் பண்ணோம்னா தான் டீசல் வந்து பம்புக்கு டீசல் ஏறும் பம்புக்கு ஏறும். டீசல் வரல டீசல் சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சுன்னா இன்ஜின் சார் கொஞ்சம் லைட்டாக டைட்டாகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைட் ஆகிடுச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆயில் வந்து செக் பண்ணி பார்க்குறோம். ஆயில் வந்து நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டபுள் கோட்டோட இருக்கணும் எப்போவுமே ஃபுல் அளவில். லைட்டாக திக்காக இருக்குது பரவாயில்ல, ஆயில் நல்லா தான் இருக்குது. பாருங்கள் டபுள் கோட்டோட இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்ல கீர்லாம் நியூட்ரலாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் மேலே ஏறி ஸ்டார்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம்.